அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். நம்ம செஞ்சிலிருந்து அப்பம்பட்டு போயிட்டு அப்பம்பட்டிலிருந்து கல்லடி குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நம்ம இந்த இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே தண்ணி தெரியுது இல்லைங்களா, இந்த ஓடையிலிருந்து தான் நம்ம வந்து இந்த பிஎல்டிசி மோட்டரை செட் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. கஸ்டமர் வந்து நெல் விவசாயம் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் இருக்க கரும்புக்கு தண்ணீர் இறைக்கவும் நம்மக்கிட்ட இந்த இன்சுலேஷன் கேட்டிருந்தார். இங்கே நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, 3 545 வாட் பேனலில் 3 பேனலை வந்து பைஃபேஷியல் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 900 வாட் பிஎல்டிசி மோட்டருங்க. கஸ்டமர் ஆல்ரெடி வந்து 2 பேனல் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஆல்ரெடி 2 பேனல் நம்ம செட் பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் அவருக்கு. அப்போதைக்கு அந்த தண்ணி போதும், ஆனால் இப்போ வந்து தண்ணி இன்னும் அதிகமாக வேணுன்ற காரணத்தால் இன்னொரு பேனலையும் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. திரும்பவும் நம்ம இன்னொரு பேனல் கொண்டு போயிட்டு 3 பேனலாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இப்போது மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. டல் கிளைமேட் தாங்க, என்ன வாட்டு என்ன வோல்டேஜ் வருதுன்றதை பார்க்கலாம். நம்ம 338 வோல்டேஜ் கிடைக்குது, தண்ணி ஊற்ற ஆரம்பிக்குதுங்க. ஆனால் டல் கிளைமேட்டு தான், மழை வர மாதிரி இருக்குது. தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இந்த டல் கிளைமேட்லேயும் தண்ணி இறைக்குது அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க. 2 பேனல் இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றிச்சு, இப்போ 3 பேனல் போட்டவொடனே இவ்வளோ டல் கிளைமேட்லேயும் தண்ணி ஊற்றுதுன்னு போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 109.6 வோல்டேஜில் ரன் ஆகிட்டுருக்கு. 5.8 10 ஆம்ஸ் இப்போ வரைக்கும் அந்த மோட்டர் நல்லா போகும் உங்களுக்கு. 630 வாட்டு தாங்க கிடைக்கிது 3 பேனல் இருந்துமே. அந்தளவுக்கு வந்து டெல் கிளைமேட் இருக்குது. 2000 RPM தான் போகுது, 3000 RPM வரைக்கும் இந்த மோட்டர் ரன் ஆகும். 30 அடி ஆழத்துக்குள்ளேருந்து தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த மோட்டர் வந்து சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இப்போ இந்த ஓடை இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து 25 அடி ஆழத்தில் வந்து மோட்டர் நிறுத்திருக்கோம். நம்ம அந்தளவுக்கு பள்ளம் இருக்குங்க, அந்த பள்ளத்தில் தான் வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு கஸ்டமரு. அங்கேருந்து தான் தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. பக்கத்தில் இவ்வளோ தண்ணி இருக்குது, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும், இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கஸ்டமர் வந்து இந்த முயற்சி எடுத்திருக்காருங்க. ஆல்ரெடி அவருக்கு கிணறு சர்வீஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு அந்த தண்ணி பயன்படுத்திக்கிட்டு இந்த ஓடைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த தண்ணியை வந்து இது மூலயமா பயன்படுத்தலாம். இது ராயல் இன்ஜின் வச்சு இறைச்சா டீசல் செலவு அதிகமாகுது, இதனால் ஒரு சோலார் செட் பண்ணிட்டால் பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக கஸ்டமர் வந்து ஒரு முயற்சி பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆர்மிங்க அவர், அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து இந்த முடிவை வந்து சிறப்பாக எடுத்திருக்காரு. இங்கே தான் வந்து இந்த ஓடையில் அதிகமான ஆழப்பள்ளம், பள்ளத்திலிருந்து தான் மோட்டரு மூலயமா நம்ம தண்ணி எடுத்து கொடுக்குறோம். 900 வாட் மோட்டருங்க, 900 வாட் மோட்டரு சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆழம் வந்து ஒரு 30 அடிக்குள்ளே இருக்குன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே ஜாயின்ட் பண்ணி அங்கே தண்ணி போயிட்டுருக்குங்க. டல் கிளைமேட்டு தான் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அங்கே பேனல் ஃபிட் பண்ணியிருக்கோம், அங்கே தண்ணியை ஊற்றுது. இங்கேயும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 3 இன்ச் டெலிவரி நல்லா வந்துட்டுருக்கு. வெயில் வந்து கம்மியாக தான் இருக்குது, வெயில் அடிச்சுனா இன்னும் நல்ல அவுட்புட் நம்ம எதிர்பார்க்கலாம். பாருங்கள் சூரியனே எங்கே இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக மேகமூட்டம். வெயில் அடிச்சுதுன்னா நல்ல டெலிவரி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து சோலார் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு. விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், புதுச்சேரி, செஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதன்மை முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம். நம்ம கள்ளக்குறிச்சி உட்பட வேறு சில மாவட்டங்கள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்க முடியும் சூழ்நிலையின் அடிப்படையில். நன்றி, வணக்கம்.